ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு வயல் இருக்குது, நான் அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லியிருந்தான். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதுவும் நான் ஃபோட்டோ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ தான் தனிஷுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சா சரி அப்போது இப்போவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிருக்கும். தங்கச்சி எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, என் வீட்டுக்காரரும் இல்லை, நான் அப்புறம் என்னோடய தம்பிங்க அப்புறம் தனிஷ் இவ்வளவு தான் போகிறோம். அங்கே வந்துட்டு என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மெயினாக வந்துட்டு அங்கே நண்டு பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். நண்டு சூப்பராக பிடிப்பானுங்க, எல்லாருமே நண்டு பிடிப்பானுங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருக்கான், அதுதான் செம்ம காமெடி. நான் வந்து அந்த மெத்தட் எப்படி பிடிக்கிறான், என்ன மெத்தடில் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறேன். செம்ம காமெடியாக இருந்துச்சு அந்த மெத்தடை கேட்கும் போதே நாங்கள் வந்துட்டு அவனை பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம எப்படி நண்டு பிடிக்க போகிறோம் எல்லாத்தையும் அங்கே போய் பார்க்கலாம். வாங்க, ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பாருங்க. நண்டு பிடிக்கிறதுக்கு ஆயுதம் இதை வச்சுதான் எங்க நம்மளே பிடிச்சி காட்ட போறா, என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதுவும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பிளேஸ் தான். இங்கேயே நான் வந்துட்டு இது வரைக்கும் வந்ததுல எங்க வண்டியில வந்துட்டு இருந்தேன், அவனுங்களை பார்த்தனா அங்க போயாச்சு. அழகான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லி என்ன ஆத்துக்கு கூட்டி வந்திருக்கானுங்க. இது வந்துட்டு நம்ம அங்க ஒரு என்னம்மா என்னம்மா ஃபால்ஸா, ஏதோ திருப்பரப்பு ஃபால்ஸுக்கே கூட்டு போன மாதிரி பில்டப் பண்ணிட்டுருப்போம். இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி ஒரு ஆற்றுக்கு போனோம்ல, அந்த ஆறு தான் இது. அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கோம் நாங்கள். இப்போ பார்ப்போம் எங்கே தான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. குடிக்கிறியா இறங்கி? குடிக்க மாட்டியா? சரிக்கு கீழ் விழுந்துருவியா நீ? பயம் கட்டாதடா, வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இனி வந்துட்டு என்ன பண்ண போறானுங்கன்னு மட்டும் பாப்போம். அனகொண்டா பாம்பா? டேய் ஏன்டா இப்படி ஏமாத்துற? அரவிந்த் தான் நண்டு பிடிக்க போறா. சரி எப்படி பிடிப்பாரு ஏதாவது சொல்லு பாக்கலாம். இது நம்ம எலி வள மாதிரி. ஜெரம் நீ சொல்லு. வேண்டாம், நீ வந்துட்டு ரொம்ப ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ற. நீ சொல்றா ஜெரம். அரவிந்த் வந்து நண்டுக்கு கிச்சிலிக்கா பண்ணி நண்ட வெளியே வராயிருப்பான். பச்ச என்ன பண்ணுவானா, இந்த பூஞ்சட்டை இருக்குல்ல அதை வச்சு நண்டுக்கு வந்துட்டு கிச்சலம் காட்டுறான். அவன் கிச்சலம் காட்டினோட நண்டு வெளியில வருமா, இவன் வந்துட்டு மறுபடியும் நண்டுக்கு கிச்சிலிக்காய் காட்ட ரெடி ஆயாச்சு. இவன் வந்துட்டு வெப்பன்ஸோட தயாரா நிக்கிறான். அதே உஷாரா இருக்கும். உங்களோட கிச்சிலிக்காய் டெக்னிக் ஒர்க் ஆயிடுச்சு. நண்டு பிடிச்சிட்டா பொண்ணு கன்ஃபார்ம் ஆஞ்சேராம எப்படி வசதி எப்படி
இல்ல உனக்கு தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை இல்ல நீ அண்ணா இல்லடா அண்ணன்லாம் தேவை இல்ல முதல்ல அஸ்வினுக்கு தான் முதல்ல பார்க்கணும் லாஸ்ட்ல இருந்து ஆமாடா அவன் வாய் ரொம்ப அதிகமா பேசுறான் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஆனா இவனுகள நம்பி வந்ததுக்கு என்ன சொல்லணும் நீ கண்டிப்பா நண்டு பொடிப்பே போல தான் தெரியுது அடுத்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டானுங்க அடுத்து கிச்சலம் கட்ட ரெடி ஆயிடுச்சு ஏய் ஆமா வந்துருச்சு தலி செங்கு போயிருக்க பாருங்க தனிஷ்மா தள்ளிக்கோ அய்யோ இவன் வேற பேசிட்டே இருக்காடே தனிஷ் இங்க போயிரு கடிச்சிரும் தனிஷ் மூக்க கடிச்சு எடுத்துரும் வருதாடா ஒழுங்க காட்டுல கிச்சலம் காட்டுறது குட்டி இருக்க ஆமா அங்க பார்த்தேன் ஒரு நிமிஷம் இதுக்கு உள்ள நண்டு இருக்கு இங்க வந்துட்டு பிளேஸ் சூப்பரா இருக்கு என்ன பண்றாங்க தனிஷ் மாமா தனிஷ் மாமா எல்லாம் என்ன பண்றாங்க நண்டு இல்லையா சரி இது வந்துட்டு சத்தமே போடக்கூடாதான் நாங்கள் எங்களை சத்தம் போட்டு கிடக்கிறதுனால நம்மளை பார்த்தா யாராவது லூசுன்னு நினைப்பாங்கடா உங்களை பார்த்தா எப்படி இல்லடா இந்த நட்ட நடுவையெல்லாம் நண்டு பிடிச்சிட்டு இருக்கோம்ல கையை போட்டு காலை பிடிச்சி இல்ல ஆனா அரவிந்துக்கு மெத்தட் சூப்பர்ல நண்டுக்கே கிச்சலம் காட்டி கைய உள்ள விட்டாலே கடிக்கதான் செய்யும் சரி ஜெயராம் அப்ப இப்போ கைய உள்ள விட்டு நம்ம பிடிச்சு காட்டுவோம் அரவிந்த் உள்ள போடு ஒரு வாட்டி ட்ரை பண்ணு ஜெயராம் ரிஸ்க் எடுக்கலையா உன்னோட இந்த முயற்சியை பார்த்து உனக்கு வேண்டி கண்டிப்பா யாராவது பொண்ணு தருவாங்கடா அது வாசல்ல வந்து பாத்துட்டே இருக்கு என்ன கதவு திறந்துட்டு தான் பாக்குது அதுக்கடையில ரெண்டு பேரும் தண்ணி தாகம் வந்தாச்சு தண்ணி குடிக்கிறது வேண்டி வீட்டுக்கு போறாங்களாம் நானும் இங்கே செட்டில் ஆயாச்சு ஏய் வருது வருது நண்டு வருது ஐயோ ஓடிச்சு அப்படியா அது வந்துட்டு அது இதை பிடிக்க ட்ரை பண்ணுது இல்லை 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 வெளியில் வருது அங்கே அவனுங்க நண்டு பிடிச்சிட்டு இருக்கானுங்க நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன் வெயில் தாங்க முடியாது எங்கள் அம்மா முதலே சொல்லிச்சு அவனுக்கு கூட போகாத வெயிலில் கொண்டு போய் எங்கேயாவது இருக்க வைப்பானுங்க நான் அதேமாதிரி உட்கார வச்சிட்டானுங்க வெயிலில் இடம்லாம் சூப்பராக இருக்குது நிறைய எங்கெல்லாம் சப்பாத்தி கள்ளி இந்த மாதிரி நிறைய நிற்கிது ஸோ நான் தான் உட்காந்துருக்கேன் இங்கே மொட்டை காடு மாதிரி இருக்குது இங்கே தான் மெயின் ரோடு இங்கே தான் இருக்குது நான் இங்கெல்லாம் வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்துட்டு முன்னாடி வயலாக இருந்த இடமா இப்போ தான் தென்னை ஆக்சுவலாக இங்கே எங்கள் ஏரியாவில் எல்லாமே முன்னாடி வந்துட்டு என்னோடய பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல் தான் அப்புறம் தான் வந்துட்டு அதில் பெருசாக லாபம் வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் தென்னுக்கு மாறியிருக்காங்க ஆனால் இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க நல்லாயிருக்கு வெயில் தான் கொளுத்துது ஆனால் எவ்வளோ சூப்பரான மெத்தட் பார்த்திங்கன்னா நண்டு பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டு பூஞ்சட்டையை வச்சு நண்டுக்கு வந்துட்டு கிச்சலம் கட்டுவானாமா
இன்னொருத்தன் வந்துட்டு கம்பு வச்சு அதை குத்துவானாம். எப்படி எப்படி குத்துறதுன்னா, அந்த ஓட்டை இருக்குல்ல, அது வந்துட்டு இவன் கிச்சலம் கட்டி அது வெளியில வரும்போது அந்த ஓட்டையில கம்பு வச்சு அடைச்சிட்டா அது திருப்பி உள்ள போயிடாதா, அப்போ வெளியில இருக்கிற நாண்ட ஈஸியா பிடிச்சிடலாம். இதுதான் மெத்தடு, செம்ம ஐடியாவா இருக்கு. இவனுங்க வந்துட்டு பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரிலாம் பிடிக்கிறது. ஆக்சுவலாக கடல் நண்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். தம்பி வந்துட்டு இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பி வந்துட்டு இன்றைக்கி இது பிடிக்கிறான். தனிஷுக்கு சத்தம் கேட்குது, அதான் வரானுங்க. யூஸ்வலாக எப்போதுமே கடலுக்கு நைட் டைமில் போயிட்டு நிறைய நண்டு பிடிச்சிட்டு வருவானுங்க, நிறைய நண்டு பிடிச்சிட்டு வருவானுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வந்துட்டு நைட்டு ஒரு 2 மணி அந்த டைமில் வந்துட்டு நைட்டு எங்கள் அம்மா எங்களுக்கு ஃப்ரை பண்ணி தரும், செம்ம சூப்பராக இருக்கும். இவனுங்களோட சேர்ந்து தான் இதெல்லாம் நான் சாப்பிட படித்ததே, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் வயல் நண்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. வீட்டில் வந்துட்டு எப்போதுமே கடல் நண்டு தான், வாங்குறதும் கடல் நண்டு தான், மற்றபடி இவனுக்கு பிடிச்சிட்டு வரதும் கடல் நண்டு தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் வயல் நண்டு எனக்கு ரொம்ப கிடைக்காதுன்னு தோணுது. ஏதோ ரெண்டெண்ணம் போல தான் கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும். நண்டு பிடிச்சா சரி ஓகே. இது பார்த்தீங்கன்னா தாளஞ்செடியாகும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு இதில் வந்து தாளம் பூஞ்சிட்டு ஒரு பூ பூக்கும்லாம் செம்ம வாசனையாக இருக்கும். பட் இப்போ பூ இல்லை. இது வந்துட்டு பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கே நிறைய பாம்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் தாளம் படப்புக்குள்ளே தான் பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அழகாக 2 மீன் வந்து மேலே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. மீன், இந்த மீனுக்கு பேர் என்னென்னா வானம்பாடி மீன். ஏன்னா இது தண்ணிக்கு மேலேயே நின்று அப்படியே வானத்தை பார்த்துட்டே இருக்கும், அதனால இந்த மீனுக்கு பேர் வானம்பாடி. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தாளஞ்செடி தான் நிற்குது. இதில் வந்துட்டு தாளம்பூ இலை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் தாளம்பூ. வேற ஒரு இடமாகும் இங்க வந்து இதை கிராஸ் பண்ணி நடந்து போக சொல்றானுங்க. என்னடா 3000 ரூபாய் செருப்பு போச்சா? எவ்வளவு மீன் தெரியுமா இங்க? சனி போ, நான் பின்னாடியே வரேன். போன பத்திரமா இல்ல, நான் அப்படியே எடுத்துட்டே வரேன். அம்மாடி கொஞ்சம் பயமாவே இருக்கு. அப்பாடா வந்துட்டேன் ஒரு வழியா. சூப்பரா இருக்கு. இங்கேயும் வந்துட்டு ஒரு வயல் இருக்கு. இதெல்லாம் எங்க ஊர்ல தான் இருக்கு, எனக்கே இப்பதான் தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பெரிய குளத்தில் ஒரு வயல் இருந்துச்சுல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு வயல். கீழே ஃபுல்லாக செடியாக இருக்கனால பாம்பெல்லாம் இருந்தால் கூட தெரியாது. செம்மையாக இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குது. எங்கள் மலையெல்லாம் இருக்குது. எந்த மலைடா அது? சுங்கங்கடையா? ஓ, சுங்கங்கடை மலை தெரியுது. கொஞ்சஸ்லி காலேஜா தானே? செம்மையாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. கதிர் வாசனை. தனிஷ் எங்க டயர்ட் ஆயிட்டானா? தூக்கம் வருதா? நண்டு பிடிக்கவான்னு கூப்பிட்டு வந்து ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு நான் பார்க்காத இடம் எல்லாம் இப்ப மறுபடியும் நாங்க இந்த ஆத்தை வந்து கிராஸ் பண்ணணும். அதான் அடுத்த டாஸ்க். இப்ப எப்படி தெரியுமா இருக்கு ஜெயராமன், மேன் வெர்சஸ் வேர்ல்டில் பேர் கிரில்ஸ் போகிற மாதிரி இருக்கு. எங்கே போகிறோம்னு தெரியாமல் போயிட்டே இருக்கும். பேர் கிரில்ஸ் மாதிரி பச்சை நண்டையா? எருமை காட்டுக்குள்ளே. அதான்டா உன்னையும் அரவிந்தையும் வச்சு காட்டுக்குள்ளே எப்படி உயிர் வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்றீங்க. என் சத்தம் கேட்டு நாயி வந்துடக்கூடாது, அது வேற பயமாக இருக்கு. தாழம்பூவை பறிச்சு தரேன்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த வாசனைக்கு வந்துட்டு பாம்பு வரும். இந்த
அப்படியே வீட்டுக்கு கொண்டு போனா அம்மா கொன்றுவோம் நம்மள பாம்பு வந்துனா எல்லாத்தையும் அடிச்சு சமையல் போடலாம் அட பாவி இது என்கிட்ட தான் தந்திருக்கானுங்க இது பாத்திரம் உள்ள இருக்குது பார்த்தாலே பாம்பு மாதிரி தான்டா இருக்கு டேய் செம்ம வாசனைங்க சான்ஸே இல்லை அந்த தாழம்பூவோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு நான் இதுவரைக்கும் மோந்து பார்த்தது இல்லை அந்த செடி நிற்கும் போது அது பக்கத்தில் ஓடி போகும்போது நமக்கு ஒரு வாசனை வரும்ல அதுதான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது பக்கத்தில் வச்சு மோந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு ஒரு ஸ்ப்ரே ஸ்மெல் மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ இதை வீட்டுக்கு கூட தான் கண்டிப்பாக எங்களை திட்டு விழுவோம் ஏன்னா இதோட ஸ்மெல்லுக்கு பாம்பு வரும்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நண்டு எதுவும் பெருசாக கிடைக்கல மொத்தத்தில் ஒரு நாலோ அஞ்சு போல் தான் கிடச்சிது கிடச்சதையும் விட்டுட்டோம் ஏன்னா வெறுமனே அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதா ஸோ விட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு மழை வந்து நல்லா பெஞ்சு மண் வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தான் அது வந்துட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா ஸோ மழை பெஞ்சு ரெண்டு நாள் ஆச்சா அதனால் மண் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால நிறைய கிடைக்கல ஸோ நெக்ஸ்ட் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு பிடிச்சிட்டு வரதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு எங்கள் அம்மா வந்துட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன்னு சொன்னாங்க ஸோ நான் அதை தான் வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் எங்கள் அம்மாவோட மீன் குழம்பு அப்புறம் நாகர்கோவிலில் உள்ள அந்த ட்ரெடிஷ்னலாக ரெசிபிஸ் எல்லாத்தையும் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எங்கள் அம்மாவோட மீன் குழம்பு தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு இன்றைக்கி வந்துட்டு விலை மீனாக வைக்க போகிறாங்க ஸோ அதை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்துட்டு முதல்ல மீனை கழுவிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விலை மீனாக்கும் விலை மீன்னு சொல்லுவாங்க இங்கே எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மீன் வந்துட்டு நிறைய சாப்பிடுவாங்க பட் சென்னை சைட்லலாம் கம்மி தான் இந்த மீன் இதோட ஒரிஜினல் பேர் என்னென்னா விலை மீனாக்கும் ஆனால் விலை மீன் சொல்லுவாங்க ஏன்னா விலை ரொம்ப அதிகமாக இந்த மீன் அதனால தான் இதை வந்துட்டு விலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் எங்கள் ஊர் சைடில் விலை மீன் சொன்னால் யாருக்கும் தெரியாது விலை மீன் தான் சொல்லுவாங்க இதை இந்த ரெண்டு மீன் சேர்த்து எவ்வளோம்மா எவ்வளோ வாங்கிட்டு வந்தா 250 தான் ரொம்ப விலை அதிகம் இப்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மீன்லாம் நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி மீன் தான் சாப்பிடுவோம் இந்த விலை மீன் அப்புறம் சாலை மீன் நெத்தலி மீன் அப்புறம் நவரை இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் தான் எங்கள் வீட்டிலன்னு இல்லை எங்கள் ஊர் சைட்லேயே பார்த்திங்கன்னா பெரிய மீன் வந்துட்டு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இந்த குட்டி குட்டி மீன் தான் சாப்பிடுவாங்க ஸோ ஏன்னா குட்டி மீன் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொரிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் சேர்த்து தான் எங்கள் அம்மா வந்துட்டு ரெண்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து கோழியை வந்து அடம் மாறுறதுக்கு கட்டி வச்சுருக்கு அங்கே வந்துட்டு ரெண்டு கோழி வந்து சாப்பிட்டுட்ருக்கு ஆக்சுவலாக அந்த கோழி வந்து நான் இங்கே ஊருக்கு வரும்போது ஒரு குட்டி கோழி குஞ்சாக பார்த்தீங்களா அதுதான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு 2 மாதத்துக்குள்ளாலே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு மீன் இங்கே வந்துட்டு நைஸாக ஒரு பீஸை சுட்டுட்டு போகலான்னு இங்கே ஒருத்தர் ஜாலியாக எங்களே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குறாரு இப்போ வந்து குழம்புக்கு தனியாகவும் ஃப்ரைக்கு தனியாகவும் எங்கள் அம்மா வந்துட்டு பிரித்து எடுத்துட்ருக்காங்க ஃப்ரை இல்லைன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் சாப்பாடு இறங்காது ஸோ அதனால தான் ஃப்ரைக்கு இது இவ்வளோ பார்த்திங்கன்னா குழம்புக்கு மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஒரு பாதி முறி தேங்காய் எடுத்திருக்காங்க தேங்காய் இல்லாமல் எங்கள் ஆளுங்களுக்கு சமைக்கவே தெரியாது
ஸோ எல்லாத்துலேயுமே தேங்காய் வந்து அதிகம் சேர்ப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 8 போல் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் வந்து பூண்டு, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அப்புறம் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் கடுகு, வெந்தயம், ஓமம், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு மிக்சியில் இல்லைனா அம்மியில் எதுலையாச்சும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த மிளகு அரைச்சி மீனில் ஊற்றியாச்சு. இனிமேல் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, அப்புறம் வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், இதை வந்துட்டு இதுக்கு கூட வெட்டி போட்டுருவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து கூட்டி தான் வைப்பாங்க, தாளித்து அப்புறம் மீன் போட்டு வதக்கி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே போட்டு எல்லாமே கலந்து அதுக்கப்புறமா தான் மீன் குழம்பு ரெடி ஆகும். இப்போ பச்சை மிளகாவும் போட்டாச்சு. இனிமேல் வந்துட்டு புளி இருக்குல்ல, அதை வந்துட்டு நல்லா கரைச்சி இதில் சேர்த்துப்பாங்க. எல்லாமே இந்த மாதிரி கூட்டி தான் மீன் கறி வந்துட்டு வைப்பாங்க எங்கள் ஊர் சைட்லலாம். இனிமேல் இதில் உப்பெல்லாம் போட்டு டேஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா குழம்பு வந்து கொதிக்க வச்சு சுண்ட வைப்பாங்க. இதுதான் மீன் குழம்பு வந்துட்டு நாகர்கோவிலில் வைக்கக்கூடிய ஸ்டைல். இப்போ அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். இனி வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா அப்படியே சுண்டும், இந்த இனி தீ போடும்போது நல்லா சுண்டும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு மீன் குழம்பு எல்லா நான்வெஜ் குழம்புமே அடுப்பில் வச்சு தான் வைப்பாங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு உப்பு போட்டாச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் மேலே ஆச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இனிமேல் இதெல்லாம் வந்துட்டு கருவேப்பிலை போட போகிறாங்க. போட்டாச்சு. இனிமேல் வந்துட்டு இது இன்னுமே நல்லா கொதிக்கும். கொதித்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வத்தி வந்துருச்சு குழம்பு. இனிமேல் இறக்க வேண்டியது தான். செம்ம சூப்பராக இருக்குது வாசனையே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பை.